வெல்கம் டு கிர்த்திஸ் தர்பார். என்னோடய சேனலில் ரொம்ப நாளாக நான் வீடியோ போடவே இல்லை. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே டயட் ஃபாலோ பண்ணல, எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல, கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டேன். எதனாலன்னா, ரொம்ப நாளாக நான் வந்து எல்சிஹெச்எஃப் ஃபாலோ பண்ணதுனால கொஞ்சம் கேப் விடலான்னு சொல்லிட்டு தீபாவளியப்போ கொஞ்சம் சீட் பண்ணேன். அதில் இப்போ வெயிட் கெயின் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து நான் உங்கள் கூட சேர்ந்து அதை லாஸ் பண்ண போகிறேன். மறுபடியும் ஒரு ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். சேம் எல்சிஹெச்எஃப் தான் பண்ண போகிறேன். என்னோடய வெயிட்டை வந்து எவ்வளோ குறைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். டெய்லி நான் என்ன ஃபுட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ கேஜிஎஸ் குறைக்கிறேங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நியூ வெயிட் லாஸ் ஜேர்னியை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் பாதாம் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்சிஹெச்எஃப்ல நம்ம நிறைய எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பாதாம்லேருந்து டைரெக்டாக எப்படி பாதாம் பால் வந்து எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாதாம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 10 பாதாம் கிட்டே எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் இந்த ஊற வச்ச பாதாமை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச பாதாமை அதில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு பால் வந்து திக்காக வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும், நான் பாலை தான் குடிக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்சியில் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணால் போதும். ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா பாதாம்லாம் வந்து நல்லா வந்து மசிஞ்சிடும். அதை அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டால் நமக்கு வந்து பாதாம் பால் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன், வடிகட்டுறேன். வடிகட்டும் போது கொஞ்சம் அடியில் வந்து பாதாம் அரையாமல் இருக்கும். நீங்கள் அதை வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து அதை வந்து நான் ஸ்மூத்திக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால பேலன்ஸ் இருக்கிற அரையாமல் இருக்கிற பாதாம் வந்து நான் அப்படியே எடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து பாதாம் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு.